நான் நிலவின்பா ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மேங்களா சண்முகம் பேசுறேன். தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றதும் மறந்துடாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன், அதாவது சிறுநீரகக்கல். இதை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உடனே சின்ன லெவல்ல இருக்கும் போதே இதுக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு போறது நம்ம தவிர்த்துட்டு, இதுக்கு நிறைய கை வைத்தியங்கள் இருக்குங்க. அந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க கை வைத்தியங்கள்ல சிறுகான் பிள்ளை, சிறுநெறிஞ்சல், பெரிய நெறிஞ்சல், அதுக்கப்புறம் ரணகல் போன்ற பல விஷயங்கள்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா, கிட்னில உள்ள கல் வந்து கம்ப்ளீட்டா கரையும். நம்ம வந்து லேசர்ல பண்ணும் போது உடைக்கிற கல்கள் வந்து தவிர்த்து, இந்த மாதிரி கரையும் போது அடிக்கடி இந்த கிட்னில வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆகுறத வந்து நம்மளுக்கு தவிர்க்கும், அதாவது தவிர்க்கப்படும். இப்ப நான் சொன்ன கீரைகளை தவிர்த்து அதிகமா எல்லாருக்கும் கிட்னில ஸ்டோனுன்னு சொன்னோன்னா, டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் படி எல்லாரும் வாழைத்தண்டுன்றது தெரியும். அந்த வாழைத்தண்டை வந்து நம்ம வாழைத்தண்டா சாப்பிட்றதை விட, இப்படி வாழைத்தண்டில் ஜூஸ் எடுக்கிறதை விட, வாழை மரத்தை வெட்டி அதில் இருந்து வர ஜூஸை எடுத்து குடிக்கும் போது உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் தெரியும். ஸோ இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. முந்தின நாளே, அதாவது இப்போ நீங்கள் மறுநாள் குடிக்க போறீங்கன்னா, முந்தின நாளே ஒரு நல்ல வளர்ந்த வாழை மரத்தை வெட்டிடணும். வெட்டிட்டு நல்லா அதில் குழி மாதிரி எடுத்துக்கணும். குழி மாதிரி எடுத்துட்டு கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டுட்டு அந்த குழியை வந்து ஒரு பாத்திரம் கொண்டு மூடி வச்சிடணும். பாத்திரம் எதாக அன்னைக்கு நைட்டு வந்து எதுவும் பிராணிகள் வந்து அதில் வந்து எந்த விழுந்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம பாத்திரத்தை போட்டு நல்லா மூடி வச்சுக்கணும். இது என்ன ஆகும்னா, இந்த நாள் அதாவது நம்ம வெட்டினதுல இருந்து மறுநாள் வரைக்கும் இதுல தானா தண்ணி ஊறும். நம்ம ஜூஸ் எடுக்கிறதுக்கு போட்டா அதை அரைக்கிறது எப்படியோ அந்த மாதிரி, இதுல தானா இந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த அடி அடி வேர்ல இருந்து அடி தண்டுல இருந்து உங்களுக்கு தானா தண்ணி வந்து உற்பத்தி ஆகும். அந்த தண்ணிய மறுநாள் காலையில நம்ம வெறும் வயிற்றுல இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கும் போது சிறுநீரகங்கள் வந்து அப்படியே கரைஞ்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கரைஞ்சிடும். இதை வந்து நிறைய பேர் வெளியே வந்து இப்போ டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நம்ம மாதிரி ஆட்கள் சொல்லும் போது இது கேட்கவும் கிடையாது. இதுக்கு வந்து காசும் கம்மின்றதுனால நீங்கள் வந்து ஒரு ஃபார்மில் சொல்லி வச்சுட்டு அந்த ஃபார்மில் இருந்து வெட்டி இதை தொடர்ந்து நீங்கள் குடிச்சுக்கிட்டே வாங்க. ஃபார்மில் கொடுக்குற அதை வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணிபனுக்கு கொடுங்க, வைத்தியனுக்கு கொடுக்கறத வைத்துக்கு கொடுங்க. இது ரெண்டுமே செய்யும் போது வைத்தியனுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தவிர்க்க முடியும். ஸோ அவங்க வந்து ஒரு 500 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக போய் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் ஒரு மரத்தை வெட்டக்கூடிய கூலி, அதாவது ஒரு மரத்தை வந்து நம்ம உடம்புக்காக டெஸ்ட்ராய் பண்ணி அதுலேருந்து எடுக்கணும் போது நம்ம ஒரு ஃபார்மில் சொல்லி வச்சு கண்டிப்பாக இதை வெட்டி நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இப்படியே நீங்கள் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே வரும்போது அது வந்து பெரிய சைஸாக கல்லாக இருக்கக்கூட இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். குறைய வந்து கண் கூட நாங்கள் பார்க்கவும் செஞ்சுருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம ஃபார்மில் வந்து வெட்டி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது ஃபார்ம் இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க. அதுவும் இயற்கை முறையில் விளைய வைக்கப்படுற உங்களை அந்த வாழை மரங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும். அதனால வாழைத்தண்டு ஜூஸை குடிக்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்க 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 உங்களுக்கு கல் கரைகிறதோடு இல்லாமல் திரும்ப ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தடுத்த பதிவில் வந்து இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த சிறுகன் பிள்ளை, அதுக்கப்புறம் சிறுநெறிஞ்சல், பெருநெறிஞ்சல், அதுக்கப்புறம் ரணக்கல், இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது, இதனாலையும் கற்கள் கரையுமான்ற விஷயங்களை உங்களுக்கு